ஓகே கேஸ் இந்தியோடய நான் பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா எவால்யூஷன் ஏகே அதாவது ப்ளூ ஃப்ரேம் ஏகே ட்ராகோ ஏகே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து எல்லா தரப்புறோம் அப்படின்னு ஃபயர் சொல்லியிருக்காங்க வேறு லெவல் ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரே பார்த்திங்கன்னா வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிற பார்ப்போம் நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லிருந்தோம் இது மணிக்கு ப்ரொமோஷன் நான் வந்து பண்ண போகிறேன் நிறையா ஒரு சேனலில் பார்த்திங்கன்னா நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலே பார்த்திங்கன்னா நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த வீடியோக்கான ப்ரொமோஷன் சேனல் என்ன பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கேமிங் இவரோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபயர் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நான் போன போன வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்களோட சேனல் மணிக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்ல தாரமாக சொல்லலாம் நான் அடுத்த வீட்டில் வந்து உங்களோட சேனலையும் மறக்காமல் நான் ப்ரொமோட் பண்ணுவேன் சந்தோஷ் கேமிங் இவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்க அது மணிக்கு இவரோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு ஓரளவு வந்து குரோ ஆகும்போது வந்து சின்ன சேனலாக இருக்கும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும்போது யாருமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணல அதனால தான் வந்து என்னோடய கஷ்டம் பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீழே வந்து தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களோட சேனலில் கண்டிப்பாக நான் ப்ரொமோட் பண்ணுவேன் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா கரீனா ஃபயர் வேறு லெவல் டுவிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோக்கான லைக் வந்து ரெண்டாயிரம் லைக் வந்து டார்கெட் வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளூ ப்ளூ கரெக்டாக சொல்கிற இங்கே ப்ளூ ஃப்ளேம் ட்ராகோ இந்த இயக்கியை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீயாக தரப்புறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரிஞ்சு ஆனால் வேறு எல்லாம் ட்விஸ்ட்டு வேறு இருந்துச்சு ஃபஸ்ட் நான் ஈவெண்ட்டில் நான் நிறையா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு ஈவென்ட்மே வரல ஒரு பூயாடியில் போனோன்னே நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நியூ மோடு எஸ் சிஎஸ் சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட் இதில் என்ன சொல்லிக்காங்கன்னா ஆறு டீம் வந்து இந்த மோடில் வந்து இருக்கும் அதில் இருபத்தி நாலு பிளேயர்ஸு சர்வே பண்ணுறவங்க வந்து எலிமினேஷன் ஆகிடும் சர்வே வந்து பண்ணவே முடியாது இந்த மோடில் கடைசி வந்து லாஸ்ட்டாக இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் அதாவது வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருது இது மோட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்க இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த கிளாஸ் கோட் மணிக்கு திருப்பி வந்து கொண்டு வருவாங்க ஒரு பர்மனண்டான மூணு மணிக்கு இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த நியூ மோடு சிஎஸ் ஸ்ட்ரைக் அவுட் அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராகோ ட்ரா சாரி ட்ராகன் ஸ்கேல் செக் ஒன் அப்படின்னு கொடுத்தோன்னா சரி நான் ப்ளூ ப்ளூ ஃப்ளைம் ட்ராகோ அந்த ஏகே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரப்பா எவாலோஷன்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்புறாங்க அப்படின்னு வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஆனால் அங்கே தான் பார்த்திங்கன்னா கரீனா வந்து வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நான் அந்த க்ளிக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுச்சு ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட் வந்து எனக்கு காற்றுக்கு இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீசர் அப்படின்னு போட்டுருந்தாங்க நான் அந்த டீசர்னு சொன்னோன்னே சரி நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் டெஸ்டிங்காக வந்து சும்மா டேட்டு கூட டேட்டில் கூட தராங்க பர்மெண்ட்டு தரமாக டேட்டு கூட தராங்க அப்படின்னு இருந்தேன் நான் அந்த கிளிக் பண்ணி பார்த்து தான் அது வந்து எவாலோஷனைக்கும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்ன பார்த்தீங்கன்னா அந்த எவாலோஷன்க்கைக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோனு எவல்யூஷன்கே கொடுக்கலையா அந்த ஸ்டோனு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல இதான் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா கரினா கொடுத்த வேற லெவல் டிஸ்ட்டு எவாலியூஷனேக்கே யாருக்கும் தரலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனு மட்டும் எல்லாத்துக்கும் ஃப்ரீ நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ஸ்டோனை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் நாக்கலிக்கா எதுவுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அந்த ஸ்டோனை என்ன நான் வச்சுக்கரலாம் என்ன அப்படின்னா டெய்லி லாகின் இதில் கூட ஒரு மிஸ்டேக் இருக்குது டெய்லி லாகின் கொண்டு கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து இது தரப்படணும் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க லாகின் போட்டுட்டு ஜீரோ ஸ்லாஷ் ஒன் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும் ஆனால் அந்த ஈவெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது இது என்ன அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குது ஒன்று லாகின் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து ரெண்டு மூணுக்கு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது தரோம் பேஜ் அடுத்த நாளைக்கு இவ்வளோ பேஜ்ஜி தரோம் அப்படின்னு மொத்தம் இருக்கு ஆறு நாளைக்கு கொடுக்கணும் ஆனால் அவங்க அப்படி கொடுக்காமல் ஒரே நாளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க லாகின் அப்படின்னு ஒரு நாளைக்கு லாகின் பண்ணால் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்போ இந்த ஆறு நாள் எதுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாவது வந்து ஏகே பார்த்தீங்கன்னா இந்த எவாலியூஷனைக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்களா அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக வராது நான் ஃபேடர் வில தான் வரப்போதும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளேம் டோக்கன் ட்ராப் இது பார்த்தீங்கன்னா இந்த யுஎபி எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் எவாலியூஷன் ஈஎம்பி அப்படின்னு சொல்லிக்கிறலாம் இந்த யுஎபி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீ இதோட அப்கிரேட் பார்த்திங்கன்னா இது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தந்துடுவாங்க இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் பார்த்திங்கனா அந்த ப்ளூ கலரில் இருக்கும் அந்த மண்டபோடு போட்ட ப்ளோ லோகோ போட்டிருக்கும் அந்த டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாந்தேதிலேருந்து ஒன்றாந்தேதி கலெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாசிக்க கிளாஸ் கிளாஸ்கோட ஏதோ மேட்ச் போயிட்டு பட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம மேட்ச் அந்த டோக்கன் ட்ராப் வந்து தருவாங்க அந்த டோக்கன் வந்து தருவாங்க ட்ராப் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக முடியணும் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நமக்கு வந்து தந்துருவாங்க இதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அப்டேட்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு எது வேணால் சொல்லிக்கிடலாம் எனக்கு வந்து ட்விஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா அந்த டிராகன் அந்த எவல்யூஷன் ஏக்கே தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இந்த ஈவென்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமலில் சொல்லலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரீனா வந்து சொன்னது வந்து அந்த நியாயமாக எவால்யூஷன் நேக்கமே தரல ஆனால் வந்து நம்மளுக்கு நாங்கள் டோக்கன் தரோம் அதை நீங்கள் வச்சுக்கோங்க கொங்க அப்கிரேட் பண்ணிக்கோ ஏதோ வச்சு நாங்கள் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து வீட்டில் சந்திக்கலாம் கைஸ் இப்போதைக்கு பை பை உங்களோட சேனல் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தரமெல்லாம் சொன்னேன் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்